அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் நண்பர்களே. நான் அவங்களோட தோழி சீதா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம கேட்க போகிற சிறுகதை அண்ணா அவர்கள் எழுதிய சிறுகதை, அவள் விபச்சாரி ஆனால். இந்த சிறுகதையை நம்ம கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்களா? அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை வந்து சேரும். இப்போ நம்ம தொடர்ந்து சிறுகதையை கேட்டுடலாம். என்னடி அது கூட்டுகிற சத்தத்தையே காணோம், இதோ பெருக்கிட்டு தானியமாக இருக்கிறேன். பீரோ கண்ணாடியை தொடச்சேன். கண்ணாடியை தொடச்சியா? கண்ணாடி எதிரே நின்று கொண்டு அழகாக பார்த்துக்கிட்டே இருக்க போல் இருக்கு. வர வர உனக்கு ராங்கி அதிகமாகுதடி. நண்டு நண்டு என்று அழைக்கப்பட்ட வேலைக்காரியின் பெயர் மீனாட்சி. வேலைக்கு வந்த அன்று என்ன பெயர் என்று எஜமானி கேட்டபோது மீனாவுங்க என்று பணிவுடன் பதில் சொன்னாள் வேலைக்காரி. மீனோ நண்டோ என்று கூறிக்கொண்டே மின்னல் கொடியால் வந்தாள். மீனாவுக்கு தெரியுமா அந்த சிரிப்பு எவ்வளவு அழுத்தக்காரர்களின் பெட்டிகளையெல்லாம் திறந்திருக்கின்றது என்று. அவள் மரம் போல நின்றாள். அன்று முதல் மின்னல் கொடியால் மீனாவை நண்டு ஆக்கினாள். அன்று மின்னல் கொடியாளுக்கு பிரத்யேகமான சந்தோஷம். ஜெமின் குடியானவர் பாதுகாப்பு சங்க தலைவர் ஜெயச்சந்திரர் மின்னல் கொடியாளின் முதலியிடம் ஒரு பந்தயம் கட்டினார். அதாவது முதலியாருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் என்று. இல்லை, பெண் குழந்தைதான் என்று முதலியார் கூறினார். ஆண் என்றார் ஜெயசந்திரர். பந்தயம் என்ன என்று மின்னல் கொடி கேட்டாள். ஒரு வைரமாலை. எனக்கில்லை, உனக்கு என்றார் ஜெயச்சந்திரர். ஒரு வாரத்திற்கெல்லாம் முதலியாருக்கு பெண் குழந்தை பிறந்தது. வீட்டில் முதலியாரின் மனைவிக்கு ஜெயச்சந்திரர் தோற்றார். அதற்காக அவர் வருத்தப்படவில்லை. வைரத்திருகு பிள்ளையை தினம் தினம் மின்னல் கொடி தொடுவாளல்லவா? அது அவருடைய இருதயத்தை அவள் பிரதி தினமும் தடவி கொடுப்பதற்கு சமானம் என்று அவர் எண்ணிக்கொண்டார். கொஞ்சம் முந்திக் கொண்டதால் அவள் முதலியாரின் பொருளாகிவிட்டாள். இல்லாவிட்டால் ஜெயச்சந்திரர்தான். மின்னல் கொடியாளுக்காக போட்டியிட்டவர்கள் பலர். ஏழாவது கீர்த்தனை முடிவதற்குள் பாட்டு வாத்தியாருக்கும் பக்க வாத்தியாருக்கும் பலமான போட்டி. சங்கீத விஷயமாக அல்ல, மின்னல் கொடியால் விஷயமாகத்தான். ஒருமுறை மின்னல் தாளம் தவறிவிட்டால் பாட்டு வாத்தியாருக்கு அது ஒரு அற்புதமான சந்தர்ப்பமாக அமைந்துவிட்டது. தக்கத்தக்கிடா தக்கத்தக்கிட்டா என்று உச்சரித்தபடி சிட்டிகை போட்டு காட்டினார். பிறகு மின்னலின் துடையிலே அவரே அந்த தாளத்தை போட்டு காட்டினார். பாட்டு வாத்தியாருடன் ஒவ்வொரு நாளும் தவறாமல் வந்து மின்னலின் கீத பயிற்சியை கவனித்து வந்த பிடில் முத்தையாவுக்கு பிரமாதமான கோபம். எப்படியப்பா மின்னல் கொடியாலை தொட்டு தாளம் போட்டு காட்டலாம்? ஏன், சொன்னால் போதாதா என்று கேட்க முடியுமா? தாளத்தின் மீதே பாய்ந்தார். அதாவது பாட்டு வாத்தியாரின் தாள ஞானத்தையே குறை கூற ஆரம்பித்தார். உம்மிடம் எப்போதும் தாளம் சரியாக இருப்பதில்லை என்றார். அட அபசுரமே, நீயா என்னுடைய ஞானத்தை குறை கூற வந்துவிட்டாய் என்று பாட்டு வாத்தியார் கண்டித்தார். ஏனையா, உங்கள் ரெண்டு பேருடைய வித்வத்துவத்தை பற்றி விவாதித்து கொள்ள என் வீடு தான் இடம். இதற்கு தானா மாதம் 15 என்று மின்னலின் தாயார் முருகாயி கூறிய பிறகு தாள சண்டை ஓய்ந்தது. இப்படி பலருக்குள் போட்டியை சண்டையை மூட்டிவிட்ட மோகன சிரிப்புக்காரி அந்த மின்னல் கொடியால். ஜெயசந்திரர் பரிசாக கொடுத்த வைர திருகு பிள்ளையை வைத்து கொண்டு கூடத்திலே ஜவ்வாது பொட்டை சரிபார்த்து கொண்டிருந்த சமயம் அது. படுக்கையறையை கூட்டப்போன மீனா நிலை கண்ணாடி முன் நின்று கொண்டிருந்தாள். இரண்டொரு நிமிஷம் கூட்டும் சத்தம் கேளாது போகவேதான் மின்னல் நண்டுவை கூப்பிட்டாள். கூப்பிட்டு அழகை பார்த்து கொள்கிறாயடி என்று கேட்டாள். இல்லை என்று சொன்னாள் மீனா. அது உண்மை பொய் இரண்டும் கலந்த பேச்சு. மீனா கண்ணாடியை துடைக்கவில்லை, பார்த்து கொண்டுதான் இருந்தாள். ஆனால் அவள் தன் அழகை பார்த்து கொள்ளவில்லை. நெற்றியிலே இருந்த வீக்கத்தை பார்த்து கொண்டாள். அவளுக்கு கிடைத்த பரிசு அது. அவள் கணவன் கோழி சண்டை விடுபவன். எத்தனையோ விதமான தொழில் செய்து பார்த்து கடைசியில் அவன் இந்த தொழிலை கண்டுபிடித்தான். ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கூடத்துக்கு முன்புறம் கோழி சண்டை விடுவான், காசு திரட்டுவான்,
பந்தயம் கூட கட்டுவார்கள் சிலர். கோழி மிலிட்டரி ஓட்டல் சின்னான் வாடகைக்கு தந்து வந்தான். அதாவது வாரத்துக்கு ஒரு ஜதை கோழி தருவான். எப்படியோ பாடுபட்டு அந்த கோழிகளுக்கு சண்டை போட கற்றுக் கொடுத்து விடுவான் கொண்டான். கொண்டை நாயுடு என்று கையிலே பெரிய எழுத்திலே பச்சை குத்தி கொண்டுதான் இருந்தான். ஆனால் ஊரார் அவனை கொண்டான் என்றுதான் அழைப்பார்கள். கோழிக்கும் சண்டை போடும் திறமை வரும். ஞாயிற்றுக்கிழமையும் வந்துவிடும். அன்று ஸ்பெஷல் கோழி புலவு தயாராகிவிடும். புதிய கோழிகள் கொடுப்பான் சின்னான் திங்கள் கிழமை. இப்படியே கோழிகள் மாறிக்கொண்டே இருக்கும். கோழிகளின் திறமைக்கு தக்கபடி கொண்டானுடைய போதை ஒரு நாளைக்கு கைலாயம் வரை அழைத்து செல்வதாக இருக்கும். ஒரு நாளைக்கு எறும்பு கடித்த மாதிரி மட்டுமே இருக்கும். இந்த போதையின் அளவிலே அவன் அக்கறை காட்டி வந்ததால் கோழி வாடகைக்கு பெறுவதை விட சொந்தத்திலேயே வாங்கிவிடலாமே என்ற எண்ணம் பிறக்கவில்லை. பிறந்தாலும் மாலையிலே அந்த சோலையிலே உள்ள மயக்க மருந்து அந்த எண்ணத்தை கொன்றுவிடும். வாடகை பணத்தை சரியாக சில சமயம் கொடுக்க மாட்டான் கொண்டான். சின்னான் சிறுவன், கொண்டான் கெஞ்சி பழக்கமில்லாதவன். எனவே கோபமாகவே வீட்டுக்கு வருவான். மிக கஷ்டப்பட்டு விஷயத்தை தெரிந்து கொள்வாள் மீனா. பிறகு அந்த மிலிட்டரி ஓட்டல் அண்ணனை பார்த்து நல்லதனமாக பேசி கோழிகளை கொடுக்கும்படி சொல்வாள். அவனும் கொடுப்பான். மீனாவின் நடை, நொடிபாவனை, முகவெட்டி எல்லாம் சின்னானுக்கு பிடித்திருந்தது. ஆனால் அண்ணே என்று அவள் கூப்பிடும்போது மட்டும் அவனுக்கு கண்ணில் சால்னா தொளி விழுந்த மாதிரி எரியும். அண்ணே என்று மீனா சொன்ன உடனே சின்னான் ஏண்டிமா தங்கச்சி என்று கேலியாக பதிலளிப்பான். முன் வார்த்தை தூது, பின்னால் வரும் வார்த்தைகள் சும்மா ஒப்புக்கு கூறுவது என்பது அவன் எண்ணம். மீனாவுக்கு அவனுடைய போக்கு புரியாமல் போகவில்லை. ஆனால் கொண்டமானுக்கு துரோகம் செய்ய அவள் மனம் ஒப்புவதில்லை. கோழி வாங்கி போக வரும்போது ஒரு கப்பு சாயாவும் சின்னான் தருவான். ஏனே, அவருக்கு ஒரு ஜத கோழிய விலைக்கே தான் வாங்கி கொடே. நீதா பகவான் புண்ணியத்தில் நல்லா சம்பாதிக்கிறையே, இந்த உபகாரம் செய்கிறதா அண்ணே என்று மீனா கேட்பாள். சின்னான் பரம திருப்தி அடைவான். ஆவட்டு தங்கச்சி, செய்வோம். எனக்கும் ரொம்ப நாளாக மனசில் என்ன உண்டு, வேலை வரணுமில்லை எதுக்கும் என்று கூறுவான். மீனா அவன் எதற்கு வேலை தேடுகின்றான் என்பதை புரிந்து கொள்ளாமல் இல்லை. அவளுடைய எண்ணமெல்லாம் எப்படியோ தட்டி கொடுத்து கொண்டே சின்னானுடைய உதவியை பெற்று தன் புருஷனை ஒரு வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான். சின்னானின் நோக்கம் வெளிப்படையாக தெரிகிறது. இஷ்டமில்லை, அத்தகைய சுபாவகாரி அல்ல. ஆனாலும் அவனிடம் சண்டை போட்டு கொள்ளவும் இஷ்டமில்லை. என்னமோ ஒளிந்து போகின்றான். நம்வரையில் நாம் ஜாக்கிரதையாக இருப்போம் என்று அவள் பாபம் எண்ணிக்கொண்டிருந்தாள். மின்னல் கொடியாளுக்கு பரிசு கிடைத்த அன்றுதான் வழக்கத்துக்கு மாறாக சின்னான் கோழி கேட்க வந்த மீனாவை, தங்கச்சி நல்ல சமயத்தில் வந்த, வா வா என்று அழைத்தான். கபேல் என்று இருந்தது மீனாவுக்கு. முகம் ஒருவிதமாகிவிட்டது. இருந்தாலும் தைரியத்தை வரவழைத்து கொண்டு, என்னனே அவ்வளவு அக்கறையாக என்னை தேடின காரணம் என்று கேட்டாள். இதை பாரு மீனா, நான் எப்பவும் மனுஷால மறக்கிற வழக்கம் கிடையாது என்று பொதுவான தத்துவம் பேசினான் சின்னான். இவ்வளவும் கடையின் தாழ்வாரத்தில் நடக்கின்றது. கடை அமைப்பே அவளுக்கு அன்றுதான் கொஞ்சம் பயம் தந்தது. தாழ்வாரத்துக்கு உள்ளே சாப்பிட்டு கொண்டிருப்பவர்களுக்கும் கொஞ்ச தூரம்தான் இருந்தது. ஒருவருக்கொருவர் தெரிய முடியாது. குறுக்கே இருந்த சுவரை எடுக்கும் விஷயமாக கட்டடக்காரருக்கும் சின்னானுக்கும் தகராறு. கொஞ்சம் மாவு இடிக்க வேணுமேனா, ஆள் வரவில்லை என்று செய்தியை ஆரம்பித்தான். அடே அப்பா, இதுக்கா தேடினேன் தேடினேன்னு சொன்ன, அதுக்கு என்ன இடித்து தர்றேன், எங்கே உரல் இருக்கு என்று கேட்டாள் மீனா. புலக்கடையில் இருக்கு, நீ போ, நான் ஆளை அனுப்புகிறேன் என்றான் சின்னான். உண்மையாகவே தான், அரிசி ஆள் கொண்டு வந்து கொடுத்தான். மகிழ்ச்சியாகவே மீனா மாவை இடித்து கொண்டிருந்தாள். ஓட்டலில் கூட்டம் குறைந்தது. குறும்புக்காரராக இருந்த இரண்டோர் ஆட்களை கடை வீதிக்கு வேறு வேலையாக அனுப்பிவிட்டான். சின்னான் முஸ்தீப்பு செய்து கொண்டு கல்லாவில் வேறு ஆளை உட்கார வைத்துவிட்டு மாவிடிக்கும் இடம் சென்றான். அவன் வந்த பிறகுதான் அந்த இடமும்
ஒரு குகை போல இருப்பது தெரிந்தது மீனாவுக்கு. கொஞ்சம் பயந்தான் சின்னான். அவள் அருகே சென்று கொஞ்ச நேரம் நின்று கொண்டிருந்தான். அவளும் அவனை கவனியாதவள் போலவே மாவிடித்து கொண்டிருந்தாள். போர் தொடுத்து விடுவது என்று சின்னான் தீர்மானித்து, தா ஏன் இப்படி அவசர அவசரமாக வேலை செய்யணும், கஷ்டமாக இருக்குமே என்று கூறிக்கொண்டே அவள் கரத்தை பிடித்தான். அவன் எப்போதுமே பார்த்ததில்லை அப்படிப்பட்ட பரிதாபமான பார்வையை. மீனா கோபிக்கவில்லை, பதறவில்லை. பரிதாபம் கப்பிய முகத்துடன் அவனை பார்த்து, அண்ணே வேண்டா அண்ணே, இதெல்லாம் வேண்டாம், உனக்கு கோடி புண்ணியம் உண்டு என்று சொன்னாள். அவளுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் தோய்ந்து வந்த சோகம் அவனை செயலற்றவனாக்கி விட்டது. அவளும் மௌனமானாள், அவனும் செயலற்று நின்றான். அவள் முகம் கடுகடுத்து கொள்ளவில்லை, ஆனால் தாயிடம் மன்றாடும் குழந்தையின் முகமாக இருந்தது மீனாவின் முகம். சிரிப்பது போல கூட காணப்பட்டாள். அதாவது பற்கள் வெளியே தெரிந்தன, முகத்திலே மலர்ச்சி இல்லை. சின்னான் தோல்வியை சமாளித்து கொண்டு, சரி சரி வேலை நடக்கட்டும் என்று கூறிக்கொண்டே அவளை அவசரமாக ஒரு முத்தமிட்டான். ஐயோ கர்மமே என்று அவள் கூச்சலிடவில்லை. கழுத்து நெரிக்கப்பட்டால் சிறு குழந்தை அழுமே, அதுபோல சொல்லிக்கொண்டே அவன் பிடியிலிருந்து விலகினாள் வேகமாக. அந்த வேகத்திலே எதிரிலிருந்த சுவரிலே மோதிக்கொண்டாள். நெற்றியில் சிறிது காயம், வீக்கம். சின்னான் சரியலென அந்த இடத்தை விட்டு போய்விட்டான். வழக்கமாக உட்காரும் இடத்தில் சென்று சோகமாக உட்கார்ந்து கொண்டான். அவள் மாவு இடித்துவிட்டு அதனை ஒழுங்காக தட்டிலே கொட்டி ஓட்டல் ஆளிடம் கொடுத்துவிட்டு வீடு வந்தாள். வரும்போது அவளும் சின்னானிடம் ஒன்று பேசவில்லை. சின்னானும் அவளை கவனிக்காதது போல் இருந்து விட்டான். கோழிகளை மட்டும் ஓட்டலால் கொடுத்தான். அந்த நெற்றி வீக்கத்தை தான் மீனா மின்னல் கொடியாளின் படுக்கையறை கண்ணாடி முன்பு நின்று பார்த்து கொண்டாள். ஆண்களின் காமந்த காரத்தை தனக்கு சாதகமாக்கி கொண்டு அவள் மின்னல் கொடியால் வைரத்திருகு வில்லையின் வனப்பை பார்த்து கொண்டிருந்தாள். வறுமையினால் தாக்கப்பட்ட மீனா ஆணின் காமத்துக்கு பலியாகவும் இல்லை, ஆனால் நெற்றி தழும்பு அவளுடைய வெற்றியை காட்டும் குறிப்பாக இருந்தது. தழும்பை தடவி பார்த்து கொண்டிருந்த போது அந்த தரித்திரத்தால் தாக்குண்ட தையலின் மனதிலே எவ்வளவு கொதிப்போ, யார் கண்டார்கள், எத்தனை ஏழைகளுக்கு இத்தனை தழும்புகளோ, யார் கூற முடியும். 4 வருஷங்களாகிவிட்டன. நானாவிதமான மாறுதல்கள் கொண்டான். சிறை சென்று விட்டான். சின்னான் பெரிய ஓட்டல்காரனாகி விட்டான். குடிவகையும் கொடுத்து வாடிக்கைக்காரரை பெருக்கிக் கொண்டு முதலியாரை தேர்தல் சுருண்டிவிட்டது. ஜெயச்சந்திரருக்கு தோல்வியும் தேய்பிரையும். சொத்தில் செல்வாக்கில் சகலத்திலும் மின்னல் கொடியாளிடம் மீனா பணிப்பெண் அல்ல, ஓட்டல் முதலாளி சின்னானின் வைப்பு. குதிரை வண்டியில் வந்து இறங்குகிறாள். மின்னல் வீட்டுக்கு வாடியம்மா மீனா என்று வரவேற்றாள் மின்னல். என்ன அக்கா உடம்புக்கு என்று சுகம் விசாரிக்கிறாள் மீனா. பழைய பீரோவும் நிலை கண்ணாடியும் இல்லை. மீனாவின் நெற்றியின் திலகம் கொஞ்சம் கலைந்திருக்கின்றது. மின்னல் அதனை சரி செய்து விடுகின்றாள். அவள் கையில் அந்த தழும்பு தென்படவில்லை. 4 ஆண்டுகள் ஆகிவிட்டனல்லவா. மேலும் மீனாவின் தழும்பு நெற்றியிலிருந்து மறைந்து இருதயத்தில் பதிந்து விட்டது. அவள் விபச்சாரியாகி விட்டாள். அக்காவுக்கு மற்றொரு தங்கை, ஆண்களின் காமப்பசிக்கு மற்றொரு இறை, சமுதாயத்துக்கு மற்றொரு சனியன், வறுமையில் புழுத்த புழு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிறுகதை இதோட நிறைவு பெறுகின்றது. மீண்டும் இன்னொரு சிறுகதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் பை ஃப்ரம் சீதா. நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.